ஃபேமிலி இந்த ஒரு ட்ரையர் தான் யூஸ் பண்றோம். நேற்று ஹைப்ரோ பண்ணேன், ஸோ அதனால ஹைப்ரோ மட்டும் பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து அப்படியே பஃபர். என்கிட்ட ஒரு ரிங் இருக்கு, அதையும் வந்து போட்டுக்கலாம். முக்கியமான ஒன்று மறந்துட்டேன். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சண்முகப்பிரியா பச்சையப்பன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வ்ளாக். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் டே இன் மை லைஃப் மாதிரியான ஒரு வ்ளாக் நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ என்டையர் டே நான் இது வரைக்கும் ஷூட் பண்ணதில்லை. ஸோ இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டப்ஸ் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சண்டே மார்னிங். ஸோ ரொம்ப ஒரு லாங் டைட் வீக் டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஒரு டே ஃபுல் டே எனக்கு ஃப்ரீயாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால 10:00 தான் எழுந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெஜ் குருமா, அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி. ஸோ சப்பாத்தியும் ஏதோ சாப்பிட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு இன்னைக்கு டென்டிஸ்ட் கிட்ட வந்து போக போறோம். லாஸ்ட் வீக் நான் வந்து என்னோட டென்டல் ஃபில்லிங் வந்து பண்ணியிருந்தேன், எனக்கு ரைட்டாக வந்து கேவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால போயிட்டு டென்டல் ஃபில்லிங் ரெண்டு பண்ணியிருந்தேன். ஸோ டென்டல் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஒரு 3-5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த பாலிஷிங்க்கு தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறேன். ஓகே, இப்போதான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நம்ம குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜீன் அண்ட் ஒரு டாப் தான் போட்டிருக்கேன். ஸோ மேக்கப் பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம ரெடி ஆகிடலாம். நம்ம நேற்று தான் வந்து நான் ஹைப்ரோ பண்ணேன், ஸோ அதனால் ஹைப்ரோ மட்டும் பெர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 2 வீக்ஸாக அப்படியே பண்ணாமல் விட்டுட்டு நேற்று பண்ணதும் இப்போ நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ குயிக்காக இப்போ நம்ம வந்து ஹேர் ட்ரையர் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு டென்டிஸ்ட் கிட்ட வந்து கிளம்பலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஹேர் ட்ரையர். ரொம்ப ஒரு ஓல்டு ஹேர் ட்ரையர், நானே வந்து ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது. பானசோனிக்ல இந்த மாதிரி ஒரு ஓல்ட் மாடல். ஸோ ஜஸ்ட் ப்ளோ ட்ரையரில் அப்படியே ப்ளோ பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்கள் ஹேர் இந்த மாதிரி அப்படியே லைக் ஃப்ரிஸியாக வந்து ஆகிடும். இன்ஃபேக்ட் நான் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருந்தேன், அப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரிஸியாக ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஒரு சீரம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ரொட்டேட்டிங் கோம் தானே இது, இந்த மாதிரி வயர் கோம் வச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து இருக்கும், இந்த மாதிரி வந்து அப்படியே பஃபராக. ஸோ ஆக்சுவலி சீரம் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே இந்த வெட்ட ஹேர்லேயே அப்ளை பண்ணோம், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால இப்போ 2 ட்ராப்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹேர் வந்து ஆயிலியாக ஆகிடும், அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் தான் எடுத்திருக்கேன். சீரம் வந்து ஹேரோட லென்த்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்க, ரூட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ளோ ட்ரையர்லேயே செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் போயிட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் இருக்கும். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ளோ ட்ரையர்லேயே நீங்கள் வந்து அழகாக செட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசருக்கு நான் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆலோவேரா ஜெல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மெபலின் ஃபிட்மியோட 230 ஷேட் காம்பேக்ட். தென் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை இயர்ரிங்ஸ் வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன், அதுவும் வந்து பிளாக்ல இருக்கிறதுனால என்னோட அவுட்ஃபிட்டோட மேட்ச் ஆச்சு. தென் லிப்ஸுக்கு வந்து நான் லிப்பாம் யூஸ் பண்ணுறேன், இதுவுமே வந்து மெபலினோட பேபி லிப்ஸ். தென் ஐப்ரோஸ்க்கு எப்பவும் போலவே வெட் அண்ட் வைல்டோட நியூட் அவேக்னிங் பேலட்டை யூஸ் பண்ணி அதில் இருக்க கிரே ஷேட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து லிப் அண்ட் சீக் டென்ட். And last a watch. என்கிட்ட ஒரு ரிங் இருக்கு, அதையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு ஸ்லிங் பேக் தான் வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் அந்த பேக். ஸோ இந்த பேக் வந்து ஜோக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கின ஸ்லிங் பேக்.
ஸோ இதில் ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க. உள்ள பேட்டர்ன் வந்து ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ அண்ட் ரெட்டில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. லைக் எந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம எந்த கலர் அவுட்ஃபிட் போட்டாலுமே வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ்வலி எப்பவுமே காயின்ஸு இமீடியட்டாக ஏதாவது எடுக்கிற ஐட்டம்ஸ் இந்த மாதிரி காயின்ஸ் இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ இதில் கொஞ்சம் உங்களுக்கு சைடில் பவுச்சஸ் மாதிரி வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுச்சஸில் நீங்கள் கார்ட்ஸோ இந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறது வச்சுக்கலாம். அண்ட் இந்த பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஜிப் வந்து இருக்குது. ஸோ இது என்னென்ன திங்ஸ்லாம் நான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வாலெட். இது நான் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே வச்சுருக்க ஒரு வாலெட். கொஞ்சம் பார்க்க லெதர் மாதிரி இருக்கும், பட் இது ராசியான ஒரு வாலெட், அதனால் இது எப்பவுமே இருக்குது. ஸோ இது உள்ள வச்சிடலாம். ஸோ வாலெட்டுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட காண்டாக்ட் லென்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா நான் பவர் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஸ்பெக்ஸுமே நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன், ஏன்னா லென்ஸ் மட்டுமே நம்ம எல்லா டைமும் நம்ப முடியாது. ஸோ இதுதான் வந்து என்னோட பவர் ஸ்பெக்ஸ். ஸோ தேவைப்பட்டது எனக்கு லாங் சைட் தான், அதனால நார்மலி போட்டுட்டே இருக்கணும்னு கிடையாது. எனக்கு தேவை ஏதாவது ரீட் பண்ணணும் ஒரு தூரமாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்றப்ப நான் என்னோட ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இதையுமே வந்து பேக்ல வச்சிடலாம். ஸோ எப்பவுமே ஒரு பென் வந்து உள்ள வைப்பேன், திடீர்னு ஏதாச்சும் எழுதணும் ஏதாவது நான் தேவைப்படும் அதனால. அண்ட் ஆல்சோ இந்த மாடல் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப பழைய மாடல் இது. நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ஸ்ல எல்லாம் வந்து செலோவா இது இல்ல ரெனால்டு பென், ரொம்ப ஓல்ட் மாடல். ஏதோ ஒரு கடையில பார்த்தேன்னு சொல்லி வாங்கினேன் அந்த பெண்ணும் வச்சிருந்தேன். மோஸ்ட்லி பென், வாலெட், கண்ணாடி இது மட்டும்தான். அண்ட் கர்ச்சிஃப் வந்து எனக்கு ரொம்ப தேவை, ஏன்னா எனக்கு கை பயங்கரமா ஸ்வெட் ஆகும். ஸோ ஒரு கர்ச்சிஃப் எப்பவுமே வந்து பேக்ல வச்சிருந்தோம். அண்ட் இப்போ கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால லிப்ஸ்லாம் வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடுது. ஸோ ஒரு குட்டி லிப்பாமும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே பேக்கில் ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேற என்னது எதாவது மிஸ் பண்ணுறேன்னா முக்கியமான ஒன்று மறந்துட்டேன். ஓகே, எனக்கு நான் ரொம்ப வந்து சாங்ஸ் கேட்குற ஒரு பர்சன். இல்லை திடீர்னு ஏதோ ஒரு ஆஃபீஸ் கால் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணோன்னா எனக்கு என்னோட ஹெட்செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹெட்செட்டையும் வந்து உள்ளே வச்சிடலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற ஹெட்செட் வந்து சுத்தமாக பிடிக்காது. என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு இருக்கு இந்த மாதிரி குட்டியாக ஹேர் பாட்ஸா அது அந்த இல்லைன்னா ப்ளூடூத் போடுறது அது எல்லாமே இருக்குது. சார்ஜ் போடுறது சம்டைம்ஸ் நம்ம மறந்துட்டோம்னா கேட்க முடியாது, பட் இந்த மாதிரி வயர்டு இருந்ததுன்னா சார்ஜ் இல்லை எதுவுமே இல்லைனாலும் எப்பனாலும் பாட்டு கேட்கலாம். ஸோ இந்த போட் ஹெட்செட் என்னோட ஃபேவரட். ஸோ இது எப்பவுமே இருக்கும். பேக்கோட குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும், குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. நேற்று வந்து மழையில வந்து இந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு அப்போ வாட்டர் ப்ரூஃப்னு தெரியாது, பட் மழையில பயங்கரமாக நனைஞ்சிட்டேன். உள்ள ஃபோன்ஸ் எல்லாமே இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபோன்ஸ் எதுவுமே நனையாம கிளீனாக இருந்துச்சு. ஸோ அப்போதான் இது வாட்டர் ப்ரூஃப்னே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்க. நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய சைசஸ்ல, நிறைய மாடல்ல இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இவ்வளோதான் நான் வந்து யூஸ்வலி என்னோட பேக்கில் கேரி பண்ணுவேன். ஸோ இப்போ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நம்ம டென்டிஸ்ட்டை பார்க்க வந்து கிளம்பலாம். பை பை. ஸோ கிளினிக்லேயே வந்து ஒரு 1 hour மேலே ஆகிடுச்சு. நான் உள்ளெல்லாம் வந்து வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலை, ஜஸ்ட் வெளியில் மட்டும்தான் எடுத்தேன். தென் இதை முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு நர்சரிக்கு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் பிளான்ஸ் புதுசாக எதுவும் வாங்கி. ஸோ ஒரு செம்பருத்தி செடி வாங்கலான்ற பிளானில் தான் போனேன். ஆக்சுவலி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரெட் இருக்குது. ரெட்லேயே வந்து கீழே பூக்கிற மாதிரி, டவுன்வர்ட்ஸாக பூக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் தென் எல்லோ இருக்குது, தென் ஒரு ப்ரௌன் கூட இருக்குது. சரி பிங்க்கில் வாங்கலான்னு நான் தேடி போனேன், பட் எனக்கு அங்கே பிங்க் வந்து கிடைக்கல. எல்லாமே நாட்டு செம்பருத்தி தான் இருக்குது, ரெட் மட்டும் தான் இருக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு வயலட் பூ இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரி ஒரு செடி வந்து வாங்கினேன். யூஸ்வலி இந்த மாதிரி நேம் தெரியாத பிளான்ஸ் நான் எடுக்க மாட்டேன், பிகாஸ் அது ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரமாக போயிடும்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன். பட் இந்த வாட்டி இதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. மழை டைமில் நிறைய ஃபுல்லாகவே வந்து புஷ் மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம கார்டனில் ரொம்ப கம்மியான பிளான்ஸ் தான் இருக்குது, அண்ட் ஃப்ளவர்ஸுமே அவ்வளோ இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த டிஏபி ஃபர்டிலைசரும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இது ப்ரௌன் கலர், பட் இதில் ஒரு பட்ஸ் கூட கிடையாது. ஸோ இந்த டிஏபி யூஸ் பண்ணோன்னா நமக்கு நிறைய ஃப்ளார் வந்து வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த தொட்டியிலேயே ஒரு சின்ன ஒரு பல்லு மாதிரி எடுத்துகிட்டு அதில் டிஏபி ஃபர்டிலைசரை ஒரு இந்த அளவு குவான்டிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தென் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய வந்து வாட்டர் மேலே விடணும். ஸோ தட் விட்டிங்கன்னா ஒரு 1 or 2 weeks உங்களுக்கு நிறைய ஃப்ளார் பட்ஸ் வந்து வரும். ஸோ ஒரு 1 week அப்புறம் நம்ம அகெயின் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட கரண்ட் கார்டன் ஸ்டேட். இப்போது ரொம்ப நிறைய பிளான்ஸ் கம்மியாயிடுச்சு. ரெய்னி சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நம்ம நிறைய நியூ பிளான்ஸ் வந்து வாங்கி வைக்கலான்ற பிளானில் தான் இருக்கேன். நிறைய ரோசஸ் தான் வந்து வைக்கணும்னு ஐடியாவில் இருக்கேன்.
ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுக்கப்புறம் நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இந்த டே வந்து ஏதாச்சும் மூவி ஆர் சீரீஸ் பார்த்துட்டு நான் முடிச்சிடுவேன். ஸோ ஆல்ரெடி இப்போ சீரீஸ் நான் வந்து கரெக்டாக பார்த்துட்ருக்கேன். என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் த வெர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான ஃபன் சீரீஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நான் அது பெரிய சீரீஸ்ன்னு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரே ஒரு சீசன் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது பார்த்தீங்கன்னா 5 சீசன்ஸ் இருக்குது. இப்போ நான் சீசன் 3 வந்து இருக்கேன். அந்த சீரீஸ் பார்த்துட்டு இன்றைக்கி என்னோடய வீக்கெண்டை நான் முடிக்க போகிறேன். பெருசாக எனக்கு விலாக் எடுத்து பழக்கம் இல்லை. நான் விலாக் ரொம்ப கம்மியாக மினிமலாக வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதனால் பெருசாக வெளியே போயிருக்கிற அளவுக்குலாம் எனக்கு அந்தளவுக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகலை. ஸோ இந்த சின்ன விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பை பை.